பயனை அடைந்திருக்கிறார். சூரஜ் சின்ஹா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வாங்கி ஆட்டோ பார்ட்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவர் 3 லட்சம் வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறார். இந்த திட்டம் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதுடன் நாட்டையும் முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்கிறார்கள். ஸ்வச் பாரத் திட்டத்திற்காக நவி மும்பையில் இருக்கிற சைஜேஷ் அவர்கள் சீவேஜ் கிளீனிங் டேங்க் வாங்க இத்திட்டத்தின் மூலம் கடன் பெற்றார். அவர் மட்டுமின்றி 2 டிரைவர்களும் 4 கிளீனர்களும் வேலை வழங்கியுள்ளார். இந்த தொழில் பிரதம மந்திரியின் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் தொழில் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆன்லைனில் பதிவு செய்து டேங்கர் வண்டி வாங்கியிருக்கிறார். மொத்தம் 6 பேர் இவர்களுடன் வேலை பார்க்கின்றனர். பிரதம மந்திரியின் முத்ரா திட்டத்தின் கீழ் சிசு, கிஷோர், தருண் 3 பிரிவில் சிறு தொழில் செய்வதற்கு கடன் வழங்கப்படுகிறது. சிசு பிரிவில் 50,000 ரூபாய், கிஷோர் பிரிவில் 50,000 முதல் 5 லட்சம் வரையும், தருண் பிரிவில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரையும் கடன் வழங்கப்படுகிறது. நாட்டினுடைய இளைஞர்களுக்கு உத்வேகத்துடன் சிறந்த வேலைவாய்ப்பு தேடுவோருக்கு இந்த முத்ரா திட்டம் சகாயமாக இருக்கிறது. வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள்ள முத்ரா திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. பிரதம மந்திரியின் முத்ரா திட்டத்தின் கீழ் சிசு, கிஷோர், தருண் 3 பிரிவில் சிறு தொழில் செய்வதற்கு கடன் வழங்கப்படுகிறது. சிசு பிரிவில் 50,000 ரூபாய், கிஷோர் பிரிவில் 50,000 முதல் 5 லட்சம் வரையும், தருண் பிரிவில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரையும் கடன் வழங்கப்படுகிறது. நாட்டினுடைய இளைஞர்களுக்கு உத்வேகத்துடன் சிறந்த வேலைவாய்ப்பு தேடுவோருக்கு இந்த முத்ரா திட்டம் சகாயமாக இருக்கிறது. இந்த வருடம் 1,36,00,000 சிறு தொழில் செய்வோர் பயனடைந்துள்ளனர். 2016-17 வருடத்தில் 3,97,00,000 பயனாளிகளுக்கு கடன் கிடைத்திருக்கிறது. இந்த முத்ரா திட்டம் மூலம் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்க மட்டுமில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையும் ஒளிமயமாகியிருக்கிறது. Jharkhand is on a mission mode to disburse loans on easy terms to the lowest rungs of the society. The state government is leaving no stone unturned and has embarked on a program to give loans to more than 25,000 people from 25th of September to the 2nd of October under the Pradhan Mantri Mudra Yojana. Mudra thittathin moolam siru tholil thodanguvathin moolam periya vattikadai nadathuparugalidam kaiyedukkum nilamai maari siru tholil seiyum munaiyum maanavargalukku indha thittam moolam kadan kidaikkindrathu. விவசாயிகளுக்கு கூட காய்கறி செய்ய விரும்பினாலும் அந்த கேரண்டி இல்லாமல் கடன் கிடைக்கிறது. வாஷர்மேன், டோபி, குயவர்கள் எல்லோருக்கும் கேரண்டி இல்லாமல் கடன் தர அரசு முன் வந்துள்ளது. Over 1 lakh people are slated to benefit from this yojana in this fiscal year. Minister of State for Finance Jayant Sinha himself met bank officials in the state and called upon them to tell people about this yojana. In Jharkhand, small entrepreneurs have to borrow loans with 10% monthly interest from money lenders. வங்கியிலிருந்து குறைந்த வட்டிக்கு முத்ரா திட்டத்தின் மூலம் மக்களுக்கு கடன் கிடைக்கின்றது. மேலும் வங்கியிலிருந்து எதிர்காலத்தில் கடன் கிடைக்க வாங்கிய கடனை திரும்ப அடைத்து விடுங்கள். Under the yojana, business loans to the tune of 50,000 to 10 lakh rupees will be disbursed and beneficiaries would not have to pay collateral on these loans. These tiny by lanes are home to numerous small businesses in Bhopal. The sprawling Zari Zardosi and purse manufacturing business is one of these. Wallets from Bhopal have been a prized possession not only of the Behams but the younger generation as well, so much so that these artistic marvels have etched out a niche image for themselves all through the world. PM Modi's reference to these wallets in his Mann Ki Baat address has further ornamented these relics, and also his reference to Mamata Sharma has set her as an example for others to emulate. Mudra scheme has helped change Mamata's life altogether. Let's listen in how. பேப்பர்ல படிச்சேன், இந்த லோன் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. பேங்க் அணுகுனதுமே முத்ரா திட்டம் மூலம் கடன் கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்களும் கிடைக்கும்னு சொன்னாங்க. நாங்க செய்யற பேக், பர்ஸ் எல்லாமே காமிச்சோம். உடனே பேங்க்ல இருந்து எங்களுக்கு லோன் கிடைச்சது. Mamata's efforts coupled with hard work of 40 to 50 women ensured that the small business flourished.
In doing so, Mamta imparts skill and training to these women, apart from helping them earn their livelihood. எனக்கு வேலை இல்ல, நான் மம்தா கிட்ட வந்தேன். அவங்க பேக், பர்ஸ், மொபைல் கவர் எல்லாம் என்ன செய்ய சொன்னாங்க. எனக்கு இதனால தொழில் கிடைச்சிருக்கு, எனக்கு வருமானமும் கிடைச்சிருக்கு. அவங்க கூட வேலை பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Mudra Yojana has helped these women earn and empower themselves and ensured that goods made in India gain popularity the world over. சத்தீஸ்கர் மாநிலத்துல பழ வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காரு. முதல்ல வாழைப்பழம் விற்கும் போது இவருக்கு லாபமே இல்லை. வணக்கம் நேயர்களே, உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே வலுக்கிறது வர்த்தக போர். ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் பார்க் வேனுக்கு 24 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் IS பயங்கரவாத இயக்கத்தை எதிர்கொள்ளும் அமெரிக்காவின் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்கிறது பென்டகன். மற்றும் ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்டில் நடைபெறும் 21வது காமன்வெல்த் போட்டிகள் உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான வர்த்தக போர் மேலும் தீவிரமடைந்துள்ளது. அடுத்து வரும் மாதங்களில் இந்த பிரச்சினை சர்வதேச பொருளாதாரத்தில் எது போன்றதொரு மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 128 பொருட்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த இறக்குமதி சலுகையை சீன அரசு திடீரென ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக சீன சுங்க கட்டண ஆணைய கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பழங்கள் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் உட்பட 120 பொருட்களுக்கு 15% சுங்க கட்டணம் விதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. இதேபோல அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இறைச்சி வகைகள் உட்பட 8 பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இரும்புக்கு அமெரிக்கா இறக்குமதி வரி விதித்ததற்கு பதிலடியாக சீனா இந்த வரி விதிப்பை அறிவித்துள்ளது. முன்னதாக அமெரிக்க நிர்வாகம் சீனா உட்பட மற்ற நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் எஃகு பொருட்கள் மீது 25% வரியும் அலுமினிய பொருட்கள் மீது 10% வரியும் உலக நாடுகளின் விமர்சனத்தை ஈர்த்தன. இந்த அறிவிப்பு சர்வதேச வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளை மீறுவதாக இருந்த போதிலும் சென்ற மாதம் 23ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்ட இந்த அறிவிப்பு சீனாவின் நலனை பெரிதும் பாதித்ததாக அந்நாடு கருத்து தெரிவித்துள்ளது. இப்பிரச்சனை குறித்து பேசிய வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் சாரா சாண்ட்ரஸ், அமெரிக்க நிர்வாகம் தற்போது அறிவித்துள்ள வரி விதிப்பு கொள்கையை தவிர்க்க வேண்டும் என்றால் சீனா தனது நியாயமற்ற வர்த்தக வழிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார். இதற்கிடையே மேலும் சீன பொருட்களின் மீது 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள கூடுதல் வரிகள் விதிக்கப்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். சீனாவின் பதிலடியை அடுத்து இது குறித்து பரிசீலிக்க அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ், இது போன்றதொரு வர்த்தக போர் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு நலன் பயக்காது என்பதோடு உலகின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இது பாதிக்கும் என்றார். ஐநா தலைமையகத்தில் பேசிய அவர், நாடுகளுக்கு இடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அது பேச்சுவார்த்தைகளின் மூலமாக மட்டுமே தீர்க்கப்பட வேண்டும் என்றார். இது போன்ற வர்த்தக போரினால் சர்வதேச சமுதாயம் பாதிக்கப்படாமல் இருக்க சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். சிரியாவின் உள்நாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கத்தோடு பேச்சுவார்த்தைகள், சண்டை நிறுத்தங்கள், உச்சி மாநாடுகள் என்ற எந்த அணுகுமுறையும் இதுவரை தேவையான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதே தற்போதைய நிலவரமாகும். சிரியாவில் IS தீவிரவாதிகள் முழுமையாக அகற்றப்பட்ட பிறகு அமெரிக்க துருப்புகளை அங்கிருந்து விலக்கிக் கொள்ள தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். பால்டிக் நாடுகளின் தலைவர்களுடன் இணைந்து செய்தியாளர்களிடையே பேசிய அவர்,
அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் பில்லியன் கணக்கில் டாலர் தொகையை செலவழித்துள்ளதாகவும் இந்த தொகையை அமெரிக்காவின் உள்நாட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதத்தை முறியடிக்கும் அமெரிக்காவின் முயற்சி கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாகவும் ஆனால் ஐஎஸ் தீவிரவாதிகள் முற்றிலும் அகற்றப்பட்டது உறுதி செய்யப்பட்ட பின்னரே அமெரிக்காவின் துருப்புகள் சிரியாவிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே சிரியாவில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை எதிர்கொள்ளும் அமெரிக்காவின் இராணுவ கொள்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று அந்நாட்டின் இராணுவ தலைமையிடமான பென்டகன் கூறியுள்ளது. இதுகுறித்து பேசிய கூட்டுப்படைகளின் தளபதி கெனத் மெகன்சி, சிரியாவிலிருந்து ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தினரை முழுமையாக வெளியேற்றும் வரை அமெரிக்காவின் நிலைப்பாடு மாறாது என்றார். சிரியாவில் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட துருக்கி, ஈரான், ரஷ்யா ஆகிய நாடுகள் தங்களது உறுதியை வெளியிட்டுள்ளனர். துருக்கி தலைநகர் அங்காராவில் செய்தியாளர்களிடையே பேசிய துருக்கி அதிபர் எர்டகன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பயங்கரவாத இயக்கங்களை களைவது மட்டுமே சிரியாவின் ஒற்றுமைக்கு வழிவகுக்க முடியும் என்றார் அவர். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஈரான் அதிபர் ஹாசன் ரொகானி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் உடனிருந்தனர். இதற்கிடையே சிரியாவில் கோட்டா நகரில் 80,000 முதல் 1,00,000 மேலான அப்பாவி பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனிதாபிமான உதவிக்கான ஐநா பிரதிநிதி கூறியுள்ளார். இப்பகுதிகளில் பல்வேறு முகாம்களில் வாழும் மக்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளதாகவும் அவர் கூறினார். மொத்தத்தில் 6 ஆண்டுகளுக்கும் மேலாக சிரியாவில் தொடரும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பல்வேறு முயற்சிகள் இதுவரை அப்பகுதியில் அமைதிக்கு வழிவகுக்கவில்லை என்பதே உண்மையாகும். பிரிட்டனில் தங்கியுள்ள ரஷ்யாவின் முன்னாள் உளவாளி ஸ்கிரிபால் மற்றும் அவளது மகள் யூலியா மீது ரஷ்யா நச்சு வேதிப்பொருள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினை ரஷ்யாவுக்கும் பிரிட்டன், அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கும் இடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பிரிட்டனைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட தூதரக அதிகாரிகளை திரும்ப அழைத்து கொள்ளுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ரஷ்ய உளவாளி மீது பிரிட்டனில் நச்சு வேதிப்பொருள் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே ரஷ்ய தூதர்கள் 23 பேரை பிரிட்டன் வெளியேற்றியதற்கு பதிலடியாக பிரிட்டன் தூதரக அதிகாரிகள் 23 பேர் வெளியேற ரஷ்யா உத்தரவிட்டது. தற்போது மேலும் 50 பேரை திரும்ப அழைத்து கொள்ளுமாறு பிரிட்டனுக்கு ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் நச்சு வேதிப்பொருள் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட முன்னாள் ரஷ்ய உளவாளி ஸ்கிரிபால் உடல்நலம் தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். 66 வயது ஸ்கிரிபாலும் அவளது மகளான 33 வயது யூலியா கடந்த 1 வார காலமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு ரஷ்யாதான் காரணம் என்று பிரிட்டன் எடுத்த நிலைப்பாட்டை பல உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக நிராகரித்துள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சனையின் காரணமாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட 60 ரஷ்ய அதிகாரிகள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றடைந்தனர். இதற்கு பதிலடியாக ரஷ்யா அமெரிக்காவில் உள்ள 60 அமெரிக்க தூதரக அதிகாரிகளை வெளியேறுமாறு அறிவுறுத்தியது நினைவிருக்கலாம். இப்பிரச்சனையின் காரணமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான உறவுகளில் ஏற்படும் பாதிப்பிற்கு ரஷ்யா பொறுப்பல்ல என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் கூறியுள்ளார். பனிப்போரின் காலகட்டத்தை நினைவு கூர்ந்த லாவ்ரோவ் அன்றைய பிரச்சனைகளில் சில விதிமுறைகள் இருந்தன என்றும் ஆனால் தற்போது பிரிட்டனும் அமெரிக்காவும் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். இப்பிரச்சனை குறித்து பேசிய பிரிட்டனுக்கான அமெரிக்க தூதர் அலெக்சாண்டர் யாக்கோவெங்கா, ரஷ்யா நச்சு வேதிப்பொருள் தாக்கியதாக கூறும் பிரிட்டன் அதற்கான விசாரணையின் தகவல்களை வெளியிட வேண்டுமென்றார். செய்தியாளர்களிடையே பேசிய அவர், தகவல்களை வெளியிட்டால் மட்டுமே பிரிட்டன் சர்வதேச கோட்பாடுகளை பின்பற்றுகிறது என்பது நிரூபிக்கப்படும் என்றார். இதற்கிடையே இப்பிரச்சனை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள யூலியஸ் ஸ்கிரிபால் ஒவ்வொரு நாளும் தான் மேலும் மன வலிமை பெற்று வருவதாக கூறினார். தனது குடும்பத்தில் இந்த கடினமான காலகட்டத்தில் மக்களின் பரிவை தாம் எதிர்பார்ப்பதாக கூறினார். இப்பிரச்சனை குறித்து பேசிய நேட்டோ பொதுச் செயலாளர் ஸ்டனன்பர்க், நச்சு வேதிப்பொருள் தாக்குதல் சம்பவத்தின் காரணமாக நேட்டோ ரஷ்யாவை தனிமைப்படுத்தாது என்றார். ஒட்டாவாவில் பேசிய அவர், ரஷ்யாவுடனான உறவுகளை மேம்படுத்தவே நேட்டோ விரும்புகிறது என்று கூறினார். ரஷ்யாவை தனிமைப்படுத்துவது நேட்டோவின் நோக்கமல்ல என்றார் அவர்.
லஞ்ச ஊழல் வழக்கில் தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் பார்க்கிற்கு 24 ஆண்டு கால சிறை தண்டனை. ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணையை சந்திக்கிறார் தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமா. மலேசிய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய தேர்தலுக்கான ஏற்பாடு மற்றும் வினி மண்டேலா மறைவு உட்பட பல செய்திகளை கொண்டது இந்த தொகுப்பு. ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் பார்க் வேனுக்கு 24 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவருக்கு 16.9 மில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் தம் மீது சாட்டப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்துள்ளார் பார்க். தென்கொரியாவில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒரு தலைவர் அரசியல் சட்ட நீதிமன்றத்தால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். பல பில்லியன் டாலர் ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்தித்து வரும் முன்னாள் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா மீதான விசாரணை டர்பன் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீதிமன்றத்திற்கு வெளியே தனது ஆதரவாளர்களிடையே பேசிய ஜூமா, தமது எதிரிகள் பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கூறி அவை அனைத்தையும் மறுத்தார். வடகொரியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே அடுத்த மாதம் திட்டமிடப்பட்டிருக்கும் பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முறையில் முன்னேறும் என்று சீனா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய சீன செய்தி தொடர்பாளர், பேச்சுக்களின் போது முக்கியமான பிரச்சனைகள் விவாதிக்கப்படுவதோடு குறிப்பிட்ட சில தடைக்கற்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும் கூறினார். மியான்மர் நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு தேசத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று அந்நாட்டின் தலைவர் ஆங் சான் சூகி கோரிக்கை விடுத்துள்ளார். ஆங் சான் சூகி கட்சியின் ஆட்சி மியான்மரில் 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையொட்டி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் வளர்ச்சிக்கு அனைவரும் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றார். ஆனால் கலவரம் பாதித்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பிரச்சினைக்கு என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை அவர் ஏதும் குறிப்பிட்டு பேசவில்லை. மியான்மர் நாட்டிலிருந்து வெளியேறும் ரோஹிங்கியா அகதிகளை ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று பிலிப்பைன்ஸ் அதிபர் டூடேர்டே தெரிவித்துள்ளார். இதுவரை 700,000 மேலான ரோஹிங்கியா அகதிகள் மியான்மரை விட்டு வெளியேறி பங்களாதேஷின் காக் பசார் பகுதியில் தஞ்சமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறவெறிக்கு எதிராகவும் தென்னாப்பிரிக்காவின் சுதந்திரத்திற்காகவும் போராடிய தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலாவின் மனைவி வினி மண்டேலா ஜோகன்னஸ்பர்கில் காலமானார். அவருக்கு வயது 81. அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா வினி மண்டேலாவை ஒரு அன்னை, நண்பர், தலைவர் என்று கூறி அஞ்சலி செலுத்தினார். நீண்ட காலமாகவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வினி மண்டேலா சிகிச்சை பலனின்றி காலமானார். தென்னாப்பிரிக்க மக்களின் அன்பிற்கும் மரியாதைக்கும் பாத்திரமான தனது கணவர் நெல்சன் மண்டேலாவோடு வினி பல வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வினி மண்டேலாவின் நினைவாக இம்மாதம் 11ஆம் தேதியன்று அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் வரும் 14ஆம் தேதியன்று இவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் அதிபர் ராமபோசா தெரிவித்தார். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள யூடியூப் தலைமை அலுவலகத்தில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 3 பேர் பலியாகியுள்ளனர், ஒருவர் காயமடைந்தார். சான் பிரான்சிஸ்கோ அருகில் உள்ள சான் புருனோ என்ற இடத்தில் உள்ள யூடியூப் தலைமையகத்தில் இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாகவும் அதற்கு காரணமான பெண் உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அவருடைய வீடியோ தொடர்பான பண பரிவர்த்தனைக்காக இந்த மோதல் நடந்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தலைவர் அபி சையத் உட்பட 139 பயங்கரவாத ஆதரவாளர்கள் மற்றும் அமைப்புகள் பாகிஸ்தானில் செயல்படுவதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்புகள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுக்களாகவோ பாகிஸ்தானுக்குள் இயங்குவதாக ஐநா கூறியுள்ளது. இதில் அபி சையத் சர்வதேச போலீசாரால் தேடப்படும் நபர் என்றும் ஐநா கூறியுள்ளது. அவருக்கு சொந்தமான சொத்து பட்டியலையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் மேற்கொண்டுள்ள பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களின் ஒரு பகுதியாக அந்நாட்டின் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. அதே நேரத்தில் பிரான்ஸ் நாட்டின் முக்கிய விமான சேவை அமைப்பான ஏர் பிரான்ஸ் ஊழியர்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக மற்ற ஐரோப்பிய நகரங்களுக்கு செல்லும் 100,000+ பயணிகள் பிரான்ஸ் விமான நிலையத்தில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பணிபுரிய செல்வதற்கான H-1B விசா மனுக்களுக்கான நடைமுறை தொடங்கியது.
இதற்கென டிரம்ப் நிர்வாகம் முன் எப்போதும் இல்லாத சோதனை நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களில் சிறு பிழைகளை கூட ஏற்க முடியாது என்று அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. H1B விசா என்பது குடிபெயர்வு இல்லாத வகையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் தேவைப்படும் பணிகளில் வெளிநாட்டு நபர்களை அமெரிக்க நிறுவனங்கள் பணியில் அமர்த்தி கொள்ள வழிவகை செய்யும் ஆவணமாகும். இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் இத்தகைய விசாக்கள் அனுமதியின் பேரில் அமெரிக்காவில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களால் பணியமர்த்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு நிதியாண்டிலும் H1B விசா மூலம் அதிகபட்சமாக 65,000 பேர் மட்டும் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். மலேசிய நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அந்நாட்டின் பிரதமர் நஜிப் ரசாக். வழக்கமாக நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு இடையே கருத்தொற்றுமை இல்லாத சூழலில் 64 வயது நஜிப் ரசாக் மீண்டும் பிரதமர் ஆவார் என்பதுதான் பொதுவான கருத்தாக உள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு 60 நாட்களுக்குள் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது மலேசிய அரசியல் சட்டத்தின் விதிமுறையாகும். தேர்தலுக்கான தேதி கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உலகெங்கிலும் வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனைகள், கோட்டைகள், பிரம்மாண்டமான கட்டிடங்கள், தேசிய பூங்காக்கள், இயற்கை வளாகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவ்வரிசையில் இயற்கை வளம் பொருந்திய அமால்பி கடற்கரை பகுதியும் பாதுகாக்கப்பட வேண்டிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமால்பி கடற்கரை இத்தாலி நாட்டின் சாலெர்னோ மாகாணத்தில் உள்ள டெர்ஹேனியன் பகுதியில் அமைந்துள்ளது. வருடந்தோறும் உலகெங்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை தம் பக்கம் ஈர்க்கிறது இந்த கடற்கரை பகுதி. 1997 அமால்பி கடற்கரை பகுதி யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட வேண்டிய மையமாக அறிவிக்கப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டு முதலே இப்பகுதி பிரபுக்கள் வாழ்ந்து வந்த பகுதியாக இருந்தது. இப்பகுதியில் தங்கினால் மத்திய தரைக்கடல் பகுதியின் சிறப்பு அம்சங்களாக இதமான கோடை, மிதமான குளிர் ஆகிய தட்பவெப்ப நிகழ்வுகளை அனுபவித்து மகிழலாம். சோரண்டைன் தீபகற்ப பகுதியில் உள்ள அமால்பி கடற்கரை சுமார் 11,000 ஹெக்டேர் நிலப்பரப்பை கொண்டது. இப்பகுதியில் வழக்கமான வேளாண்மை பணிகளை மேற்கொள்ள இயலாது எனினும் இந்த வித்தியாசமான நிலப்பரப்பிற்கு பொருத்தமான வேளாண்மை இங்கு மேற்கொள்ளப்படுகிறது என்பது சிறப்பாகும். பசிபிக் மாக்கடலை வந்து சேர்ந்தது சீன விண்கலம். உலகின் முதல் விண்ணுலக தங்கும் விடுதி. லண்டன் அரண்மனையில் ஈஸ்டர் திருநாள் மற்றும் 21வது காமன்வெல்த் போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து மாகாணத்தின் கோல்ட் கோஸ்டில் நடைபெற்று வருகிறது. லண்டனில் உள்ள விண்சர் அரண்மனையில் நடந்த ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனையில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்றனர். அடுத்த மாதம் 19ஆம் தேதி அன்று சார்லஸ் டயானா தம்பதியரின் மகன் ஹாரி, தொலைக்காட்சி நடிகை மேகன் மார்க்கல் திருமணம் இந்த அரண்மனையில்தான் நடைபெறவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவிற்கு சொந்தமான சோதனை விண்கலம் டயாங்காங் பசிபிக் மாக்கடலின் தென்பகுதியில் பூமியை தொட்டது. இந்த விண்கலத்தில் பெரும்பாலான பகுதிகள் விண்ணிலேயே எரிந்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த விண்கலம் 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று விண்ணில் செலுத்தப்பட்டு
2016 ஆண்டு மார்ச் மாதம் தனது பணியை முடித்தது. தங்கும் விடுதிகள் தீவுகளின் கடலுக்கு அடியில் நூற்றுக்கணக்கான மாடிகளை கொண்ட கட்டிடங்களில் அமைக்கப்படுவது பற்றி கடந்த சில ஆண்டுகளாக கேள்விப்பட்டு வருகிறோம். தற்போது விண்வெளியில் உலகின் முதல் தங்கும் விடுதி அமைக்கப்படவிருக்கிறது. 2022 ஆண்டு விருந்தினர்களை வரவேற்க தயாராகும் இந்த தங்கும் விடுதியில் 12 நாட்களுக்கு 6 பேர் தங்க இயலும். இந்த தங்கும் விடுதிக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் இதற்கான 3 மாத கால பயிற்சி வகுப்புக்கு திட்டமிடப்பட்டு வருகிறது. ஹாலிவுட் இயக்குனர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் இயக்கிய ரெடி பிளேயர் 1 என்ற திரைப்படம் வட அமெரிக்காவில் மாபெரும் வெற்றியை கண்டு வருகிறது. இப்படத்தை இயக்கிய அனுபவம் குறித்து பேசிய இயக்குனர், இப்படத்தை தான் தனித்து நின்று இயக்கவில்லை என்றும் ரசிகர்களின் உணர்வுகளுக்கு ஊடே நின்று இயக்கியதாகவும் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் புகழ்பெற்ற குயின்ஸ்லாந்து பவழப்பாறைகளை பார்வையிட அப்பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸும் அவரது மனைவி கெமிலாவும். அந்நாட்டில் தற்போது நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளையும் கண்டுகளிக்க இவர்கள் இப்பகுதிக்கு விஜயம் செய்தனர். கனடாவில் சரக்கு லாரியும் பனிக்கட்டி ஹாக்கி டீம் உறுப்பினர்கள் பயணித்த பேருந்தும் மோதிக்கொண்டதில் 14 பேர் உயிரிழந்தனர். பேருந்தில் பயணித்த 28 பேரில் 14 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். மற்றவர்கள் தீவிர சிகிச்சைக்கென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்திற்கு ஆழ்ந்த வருத்தத்தினை தெரிவித்துக் கொண்டுள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ. 21வது காமன்வெல்த் போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து மாகாணத்தின் கோல்ட் கோஸ்டில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகள் இம்மாதம் 14 தேதி வரை நடைபெறும். 71 நாடுகளைச் சேர்ந்த 6000 மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இப்போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர். என்றும் போல் இன்றும் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பொதிகை நியூஸ் 2007@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலம் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.